ஆனந்தி டாக்ஸ் 100% நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். பார்சலில் வந்த கிஃப்ட் திடீர்னு காணாமல் போன பெப்சி உமா. காரணம் என்ன தெரியுமா? தொகுப்பாளினி பெப்சி உமா தன்னோட வீட்டுக்கு பார்சலில் வந்த கிஃப்ட் குறித்து அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. 90s காலகட்டத்துல சன் டிவியில தொகுப்பாளினியா இருந்தவங்க உமா. இவங்க பெப்சி உங்கள் சாய்ஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. இதன் மூலம் ரசிகர்கள் மனதுல நீங்க அதை இடம் பிடிச்சாங்க. போன் செஞ்சு விருப்பமான பாட்டை கேட்கும் இந்த நிகழ்ச்சியில இவங்க கிட்ட போன் செஞ்சு பேசுவதற்காகவே பலர் தொலைபேசி முன் தவமா கிடந்தாங்க. சன் டிவியில கிட்டத்தட்ட 15 ஆண்டுக்கும் மேலாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சாதனை படைச்சிருந்தாங்க. இவங்களோட வசீகரமான அழகுக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் ரசிகர்கள் பலர் அடிமையாகவே இருந்தாங்க. புகழின் உச்சியில் இருந்த பெப்சி உமா திடீர்னு அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டாங்க. அப்புறம் ஆள் அட்ரஸே தெரியாம போயிட்டாங்க. இதனை அடுத்து அண்மையில விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட உமா பேட்டி அளிச்சிருந்தாங்க. அதுல நான் பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது மூட்டை மூட்டையா காதல் கடிதம் வரும், அதை பார்க்கவே எனக்கு பிரமிப்பா இருக்கும். அதே மாதிரி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அந்த பார்சல்ல மதுரை சேர்ந்த ரசிகை தன்னோட சுண்டு விரல வெட்டி பார்சல் அனுப்பி இருந்தாங்க. அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். உடனே அவங்களுக்கு போன் பண்ணி திட்டினேன். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் 2 படங்களில் நடிக்கும் வாய்ப்பு வந்துச்சு. மேலும் சல்மான் கான் மற்றும் ஷாருக் கான் படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பும் வந்துச்சு. அதற்கும் நோ சொல்லிட்டேன். பாரதி ராஜா, கே பாலச்சந்தர் போன்ற இயக்குனர்கள் படம் எடுக்க அழைத்த போதும் நான் நடிக்க தயாராக இல்லை. அப்படி சொல்வதற்கு காரணம் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு இல்ல, நடிப்பின் மீது எனக்கு ஆர்வம் இல்லாததால் நான் நடிக்கல. 1994 உமா பெப்சி உங்கள் ஜாய் ஷோவின் தொகுப்பாளராக ஆனார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. ஒரு கட்டத்துல என் உடல்நிலை சரியில்லாததால எனக்கு ஓய்வு தேவைப்பட்டதால அதுல இருந்து விலகிட்டேன். அது என் மனதார எடுத்த முடிவுன்றதால அதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. நான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதே பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த பிசினஸை செஞ்சுட்டு இருக்கேன். இடையில ஜெயா டிவில ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். அதே மாதிரி என் வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஏத்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்தால் நிச்சயம் தொகுத்து வழங்குவேன் பெப்சி உமா அந்த பேட்டில பேசியிருந்தாங்க. 11 வயதுல இருந்தே தொகுப்பாளினியாக பணியாற்றிய உமா சுகேஷ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.